ஹலோ ஃபோக், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற போயம் ஆஸ் ஐ வாக்ட் அவுட் ஒன் ஈவினிங். போயட் வந்து WH ஆடன். ஸோ உங்களுக்கு இந்த போயமுடைய சம்மரி வேணும்டா, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம போயம் ஆஸ் ஐ வாக்ட் அவுட் ஒன் ஈவினிங் எழுதுனது வந்து WH ஆடன். உங்களுக்கு வந்து WH ஆடனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்டா, இதுக்கு முன்னாடி அவர் எழுதின போயம் மியூசி டி பியூஸ் சி ஆர்ட்ஸ்ன்ற போயத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி WH ஆடனை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம், போய் பார்த்து WH ஆடனை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ அவர் எழுதின ஒன் ஆஃப் த போயம் ஆஸ் ஐ வாக்ட் அவுட் ஒன் ஈவினிங்கை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த WH ஆடனை பற்றி பார்க்கணும்டா, அவர் வந்து ஒரு பாஸ்ட் வார் போயட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதனாலேயே வந்து இவர் வந்து நிறையா வந்து இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்து போயம்ஸ் வந்து எழுதியிருப்பார். ஸோ இந்த போயம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இந்த போயத்துலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. ஒரு இன்னபிலிட்டி ஆஃப் அ மேன் டு அக்செப்ட் த லவ், அதை பற்றி வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த போயத்தை வந்து எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காருன்னா, ஒரு லவ்வருக்கும் டைமுக்கும் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன் மாதிரி வந்து இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம இந்த போயத்துக்குள்ளே போகலாம். ஸோ இந்த போயமுடைய பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம போயட் வந்து ஒரு ஸ்ட்ரீட் வழியாக வந்து நடந்து போய்க்கிருக்காரு. போகிறப்ப அங்கே ஒரு க்ரௌட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நின்று ஒரு விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அந்த க்ரௌட் ஆஃப் பீப்புளை வந்து எதோட வந்து கம்பேர் பண்ணுறாருன்னா, ஒரு ஹார்வெஸ்டர்டு வீட் ஸ்டாக்ஸோடு வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஸோ அந்த பீப்புள்ஸ்லாம் யாரை வந்து அப்படி பார்த்துக்கிருக்காங்கன்ற மாதிரி நம்ம போயட்டும் போய் பார்க்குறாரு. பார்க்குறப்போ ஒரு லவ்வர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ரிவர் பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஆர்ச் பக்கத்தில் நின்றுக்கிட்டு எண்ட்லெஸ் லவ்வை பற்றி ஒரு பாட்டாக வந்து பாடிக்கிருக்காரு. ஸோ அந்த லவ்வர் வந்து என்ன சொன்னார் அதை வந்து இந்த போயத்தில் அடுத்த ஸ்டான்சஸில் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த லவ்வர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய லவ்வை வந்து ஒரு பியூரான லவ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. அவருடைய லவ் வந்து என்றைக்குமே வந்து மாறாது. எதில் உடையெல்லாம் வந்து அந்த லவ்வை வந்து கம்பேர் பண்ணுறாருன்னா, சில இம்பாசிபிள் திங்ஸ் வந்து நடந்தாலும் நடக்கும், என்னுடைய லவ் வந்து மாறாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நடக்க வாய்ப்புகள் கிடையாதுன்றத வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து சைனாவையும் ஆப்ரிக்காவோடைய கல்ச்சர் வந்து மிக்ஸ் ஆனாலும் சரி என்னுடைய லவ் வந்து மாறாதுன்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து ரிவர்ஸ் வந்து மவுண்டன் மேலே வந்து போனாலும் என்னுடைய லவ் வந்து மாறாதுன்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து சாலமன்ஸ் வந்து பாட்டு பாடுனாலும் என்னுடைய லவ் வந்து மாறாது. இங்கே வந்து சாலமன்றது ஒரு ஃபிஷ், அந்த ஃபிஷ் வந்து பாடுனாலும் நான் வந்து என்னுடைய லவ் வந்து மாறாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து ஓஷன்ஸை வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து வெயிலில் காய போட்டாலும் என்னுடைய லவ் வந்து மாறாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து வந்து செவன் ஸ்டார்ஸ், ஸ்கையில் இருக்கிற அந்த செவன் ஸ்டார்ஸ் வந்து ஒரு கீஸாக வந்து மாறி பறந்தாலும் என்னுடைய லவ் வந்து இப்படியே தான் இருக்கும், மாறாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. எத்தனை காலங்கள் மாறி ஒரு காலங்கள், அதாவது இயர்ஸ் வந்து ஒரு ரேபிட் மாதிரி ஓடுனாலும் சரி என்னுடைய லவ் வந்து மாறாதுன்ற மாதிரி அந்த லவ்வர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மாறினாலும் என்னுடைய லவ்வோடு நான் வந்து காத்துக்கிருப்பேன், என்னோடய கையில் வந்து ஒரு ஃப்ளார்ஸோடு தான் வந்து நான் வந்து காத்துக்கிருப்பேன்ற மாதிரி வந்து அந்த லவ்வர் வந்து தன்னுடைய லவ்வோடைய மகத்துவத்தை வந்து சொல்லிக்கிருக்காரு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.
ஸோ ஒரு லவ்வர் வந்து தன்னுடைய லவ்வோடைய மகத்துவத்தை வந்து சொல்லிக்கிருக்காரு. இதை வந்து ஒருத்தர் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. யார் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, டைம், காலம்ன்ற விஷயம் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த லவ்வரை வந்து டைம் வந்து ஸ்டாப் பண்ணுது. அந்த டைம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து ஒரு யூனிவர்சல் ஃபேக்டை வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன யூனிவர்சல் ஃபேக்ட்னா, லவ்ன்ற விஷயத்துக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு எண்டு இருக்குது. ஆனால் நான் காலமாகிய நான், எனக்கு வந்து எந்த ஒரு எண்டும் கிடையாதுன்ற மாதிரி அந்த டைம் வந்து ப்ரௌடாக வந்து சொல்லுது. ஸோ இதை வந்து எப்படி வந்து காட்டியிருக்காருன்னா, அந்த சிட்டியில் இருக்கிற வாட்சஸ் எல்லாம் வந்து அதே ஒரே டயத்தில் வந்து ரிங் பண்ணுது, அது வந்து சிம்மிங் பண்ணுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து எதோட இண்டிகேஷன்டா, லவ்ன்ற விஷயத்துக்கு வந்து ஒரு எண்டு இருக்குது, ஆனால் காலம்ன்ற விஷயத்த வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது, அதுக்கு வந்து எண்டே வந்து கிடையாதுன்றத வந்து சொல்றதுக்காக அந்த டைம் அந்த வாட்சஸ் எல்லாம் வந்து கத்துதுன்ற மாதிரி வந்து காட்டியிருக்காரு இந்த போயத்துல. ஸோ அந்த டைம் வந்து ஃபர்தரா வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து உங்களுடைய லவ்வ வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவேன், உங்களை வந்து எல்லாத்தையும் வந்து மாத்திருவேன்ன்ற மாதிரி சொல்றாரு. என்ன மாதிரி வந்து என்னால வந்து மாற்ற முடியும்டா, உங்களுக்கு வர்ற நைட் மேர்ஸ் டென்ஷன்னால வந்து உங்களை மாத்தலாம், நம்ம உலகத்தில் இருக்க ஓல்டு ஃபேஷன்டு லாஸ்னால கூட உங்களுடைய லவ் வந்து மாறுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுடைய லவ்வை கூட என்னால் வந்து மாத்திர பவர் வந்து இருக்குன்ற மாதிரி அந்த டைம் வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ டைம் பேசிக்கிருக்கப்போ அந்த ரெண்டு லவ்வர்ஸ் வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் டைம் வந்து என்ன பண்ணுதுன்னா காஃப் பண்ணுது, அது வந்து சிம்மிங் பண்ணுது. சிம்மிங் பண்ணி ரெண்டு வரையும் வந்து செப்பரேட் பண்ணுது. ஸோ அதுக்காக லைஃப்பில் வந்து லவ்ன்ற விஷயம் வந்து இருக்கக்கூடாது என்ற அவசியம் கிடையாது. லவ்ன்ற விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்கணும். லவ் இல்லாத வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு நோய் வாய்ப்பட்ட வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் லவ் இல்லாத வாழ்க்கை நான் வந்து வேணாம்னு சொல்லலை. இருந்தாலும் லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஆயில் கேனில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்தாலும் அந்த ஆயில் வந்து எப்படி லீக் ஆகுமோ, கொஞ்சமாக லீக் ஆகி போயிருமோ, அது மாதிரி தான் வந்து லைஃப். நம்மளுடைய லைஃப் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்காது, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கே இருக்கும். இதுக்கு காரணம் வந்து யாருன்னா, இங்கே என்னுடைய டைம் தான், நான் வந்து எல்லாத்தையும் வந்து அழிக்கிற பவர் வந்து எனக்கு வந்து இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லவ்வர்ஸை வந்து இப்போ போயட் வந்து எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா, ஒரு டான்சர்ஸோட வந்து கம்பேர் பண்ணுறாரு. அவங்கள வந்து பிரில்லியண்டாக வந்து ட்ரெஸ் பண்ணி அவங்க வந்து யார் முன்னாடி வந்து பவு பண்ணி நிற்கிறாங்கண்டா, டைம் முன்னாடி வந்து பவு பண்ணி நிற்கிறாங்கன்ற மாதிரி வந்து காட்டியிருக்காரு. ஸோ டைம் நினச்சா அவங்களுக்குள்ள இருக்கிற ஹார்மோனியை வந்து செப்பரேட் பண்ணலாம். லவ்வர்ஸை வந்து செப்பரேட் பண்ணுற பவர் வந்து யார்கிட்ட இருக்குன்னா, ஒரு டைம்கிட்ட இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ டைம் வந்து அவங்கள வந்து என்ன செய்ய சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து டைம் கான்சியஸாக வந்து இருங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கு. ஃபர்தராக வர ஸ்டான்சர்ஸில் பார்த்தீங்கன்னா, போயட் வந்து ஒரு லவ்லெஸ் லைஃப் வந்து எப்படி இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து அதை வந்து ஒரு சில விஷயங்களோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு லவ்லெஸ் லைஃப் வந்து எப்படி இருக்கும்னு சொல்கிறாருன்னா, அது வந்து ஒரு கிளேஷியர் மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு புரோக்கன் டீ கப் மாதிரி தான் இருக்கும். ஒரு லவ்லெஸ் லைஃப் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும்ன்ற மாதிரி வந்து போயட் வந்து சொல்கிறாரு. ஸோ அடுத்த வர ஸ்டான்ஸில் போயட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, லைஃப்ன்ற விஷயம் வந்து கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரன் மாதிரி. ஸோ அந்த வரனை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அன்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் வாழ்க்கண்ட அதில் வந்து ஒரு லவ்ன்ற ஃபேக்டர் வந்து இருக்கணும், நம்ம வந்து எல்லார்கிட்டையும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்து ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம்டா, நம்ம வந்து ஒரு நாள் வந்து என்ன செய்யணும், டியர்ஸ் தான் வந்து ஷெட் பண்ணணும், கண்ணீர் தான் வந்து வடிச்சு ஆகணுன்ற மாதிரி போயட் வந்து சொல்கிறாரு. ஸோ போயமுடைய எண்டில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து காலத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. டைம் வந்து மூவ் ஆயிடுச்சு, அங்கே வந்து ஒரு ஈவினிங் டைமாக வந்து மாறிடுச்சு, அங்கேருந்த லவ்வர்ஸும் வந்து நகண்டு போயிட்டாங்க, அந்த கிளாக்ஸும் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு,
இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் அங்கே இருக்கிற ரிவர் மட்டும் என்ன பண்ணிக்கிருக்கு, ரன் ஆகிக்கிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து போயிட் வந்து என்ன சொல்ல வராருன்னா, லைஃப்பில் வந்து எந்த விஷயம் வந்து நிற்காது, அது வந்து மூவ் ஆகிக்கே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய லைஃப்பில் வந்து லவ்ன்ற விஷயம் வந்து ஒரு பகுதியாக வந்து வச்சுக்கிறக்கூடாது. அதை வந்து என்ன செய்யணும், தேவைப்படுற இடத்துல வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணுன்ற மாதிரி போயிட் வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.